வணக்கம் நான் சுகன்யா செந்தில்வேல் இன்னைக்கு நம்ம அன்னியன் கைரிசி சேனல்ல 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்வீட் ஹல்கோவா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் 1 கப் மைதா 1/2 கப் நெய் எந்த கப்ல நம்ம மைதா மாவு எடுத்துக்கோமோ அதே கப்ல 3/4 கப் அளவு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கேன் 4 ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்துக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்தாச்சு அடுப்புல கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் இதுல நம்ம 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க ஒரே கப் அளவு எடுத்துட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் 1 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் அளவு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துறோம் 1/2 கப் அளவு நெய் கரெக்ட்டா இருக்கும் இந்த நெய் நல்லா ஹீட் ஆகி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 10 ல இருந்து 15 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவுல இருந்த நெய் எல்லாம் லைட்டா வெளிவிடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இத நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகும் புருடு விழுகும் அப்படிங்கற பயமே வேண்டாம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பவுடரை இதல சேர்த்துக்கலாம் சக்கரை கூட சேர்த்து கூட இந்த ஏலக்காயை நம்ம அரைச்சுக்கலாம் நான் வந்து தனியா தான் இடிச்சு சேர்த்துக்கிறேன் ஏலக்காயோட தோல் எல்லாம் எடுத்துருங்க இடிச்சதுக்கு அப்புறம் மேலே ஏலக்காயோட தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும் மாவு நெய்ல சேதி நம்ம கிளற கிளற நல்லா கெட்டியாகும் அதே போல ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் கிளறிட்டே இருந்தோம் அப்படினா மாவு நல்லா இலகி இந்த மாதிரி கிடைக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சிம்ல வச்சு கிளறிட்டே இருக்கணும் நான்ஸ்டிக் pan யூஸ் பண்ணலாம் கீழ வந்து அடிபடாது நான் இன்னைக்கு இரும்பு கடாய் தான் எடுத்துர்க்கேன் நல்ல வெயிட்டா இருக்க மாதிரி கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிருச்சு இத வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாத்தி வச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் இத நம்ம ஆற விடணும் அது ரொம்ப சூடா இருக்கும்போது நம்ம சக்கரை இதல சேர்த்த கூடாது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சுகர் பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதல சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடா இருக்கும்போது நம்ம சுகர் பவுடர் சேர்த்தனோம் அப்படினா ரொம்ப இலகி தண்ணி மாதிரி ஆயிரும் அதனால ஒரு 5 நிமிஷம் இத ஆற விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சக்கரை பவுடர் சேர்த்து இத நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் இந்த மாவு வந்து லைட்டா லூசா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சக்கரை பவுடர் சேர்த்து நம்ம நல்லா கலக்கும்போது நல்லா கெட்டி ஆயிரும் 1 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் அளவு சுகர் பவுடர் கரெக்ட்டா இருக்கும் நம்ம சுகர் பவுடர் பண்ணும்போது நல்லா அரைச்சறணும் எங்கயுமே சக்கரையா இருக்கவே கூடாது ஏன்னா நம்ம தண்ணியில எதுலயும் சேர்த்து சுகர் பவுடர் வந்து நம்ம கலக்கல நம்ம டைரக்ட்டா இந்த மாவு மிக்ஸ்ல சேர்த்து நம்ம கலக்குறோம் அதனால அங்கங்க சக்கரை இருக்கவே கூடாது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கெட்டியா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது செட் ஆகிறதுக்கு ஒரு 30 to 40 minutes ஆகும் 40 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்க நல்லா செட் ஆகல அப்படினா இன்னொரு 10 மினிட்ஸ் கூட வைக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் எடுத்துர்க்கேன் கீழ வந்து எந்த ஒரு டிசைன்ஸும் இல்லாத மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க எந்த பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்லை இந்த மாதிரி எல்லா பக்கம் நெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த mix இதல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாவை நம்ம கையில கூட பிசையலாம் தப்பில்ல மைதா மாவை நல்லா சூடா கிளறி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்ல விட்டதுக்கு அப்புறம் நம்ம சுகர் பவுடர் இதல ஆட் பண்ணிருக்கோம் அதனால ஒரு அளவுக்கு நல்லா இது கூல் ஆயிருக்கும் ரொம்ப சூடா இருக்காது நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வந்து சூடா சேத்துறோம் அப்படிங்கற பயம் வேண்டாம் சூடே இல்ல ஒரு அளவுக்கு தான் சூடா இருக்கு இப்போ கரெக்ட்டா ஒரு 30 நிமிஷம் ஆச்சு பாருங்க எந்த அளவுக்கு அழகா செட் ஆயிருக்குன்னு சைடுல எல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டறலாம் அப்பதான் அழகா வரும் இந்த மாதிரி எடுத்துட்டு மேலே லைட்டா தட்டி விட்டீங்க அப்படினா அழகா வந்திருச்சு இத சின்ன சின்ன பீஸா நம்ம போட்டு எடுத்துறலாம் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படினா 1 மணி நேரம் பக்கம் அப்படியே விட்டோம் அப்படினா இது ரொம்ப ஹார்ட் ஆயிரும் நம்ம கட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு சில டைம் அது உடையவும் செய்யும் அதனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கலாம் வெளிய வெச்சாலே இது லைட்டா ஹார்ட் ஆயிரும் சூப்பரான ஹல்கோவா ரெசிபி ரெடி ஆயிருச்சு இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல பெட்டி கடையில 50 பைசா 1 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம அன்னியன் கைரிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you